بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فقد قال الله سبحانه في كلامه العزيز. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم، صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وآله وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله، صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அலமது இல்லா நம் அனைவருடைய சலாமும் சலவாத்துகளும் சங்கைக்குரிய தூதர் முஹம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது உண்டாக வேண்டுமென்ற ஆதரவில் சலாமும் சலவாத்தும் சொன்னவனாக அன்பான நேர்களே சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹூஜெல்ல ஜலாலஹு அவனுடைய அளப்பெரிய அருளின் காரணமாக இறக்கத்தின் காரணமாக கலிமா சொன்ன நம் அனைவருக்கும் அல்லாஹுஜெல்ல ஜலாலஹு ஒரு புனிதமான மாதம் ரமதானை சந்தித்து பல அசௌகரியங்கள் சிரமங்களுக்கு மத்தியில் ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நல்கினான் அருளினான் இந்த ரமதான் அல்லாஹுடைய அருள் அல்லாஹுடைய மன்னிப்பு அல்லாஹுவால் பிழைகள் தவறுகள் செய்தவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுதலை கொடுக்கப்படக்கூடிய ஒரு மாதம் என்பதை எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த அடிப்படையில் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு ரமதானை தந்து ரமலானில் பல கோடி நியமத்துகளை சொறிந்து இந்த ரமலானை கழித்ததன் பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹூ அடியான் மேலே அளவுகோ கடந்த இரக்கம் உள்ளவன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ரமலானை தொடர்ந்து நாங்கள் தற்பொழுது கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கைக்குரிய ஷவ்வாளுடைய மாதம் இந்த மாதம் வரலான முப்பது நோன்பு அந்த நோன்புக்கு பின்னால் சங்கைக்குரிய இந்த ஷவ்வாலுடைய மாதம் ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பம் பெருநாளுடைய தினத்தை அடுத்து சந்திக்கக்கூடிய ஆரம்ப அந்த ஆறு நாட்களும் ஒரு சங்கையான ஒரு சிறப்பான நாட்களாக அல்லா தலா ஆக்கி தந்தான் இந்த ஆறு நாட்கள் ஆறு நாட்களில் ஒருத்தர் இந்த செவ்வாளுடைய நோன்பை பிடிப்பார் என்றால் அல்லாஹுடைய அருளுடைய உத்வேகம் அன்பு நபி சல்லல்லாஹலே செல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஃபக அன்னமா சாம குல்ல தஹர் இந்த வருடம் முழுக்க நோன்பு பிடித்தவராக அவர் கருதப்படுவார் நோன்பாளியை போல அவர் பார்க்கப்படுவார் அல்லாஹுடைய பார்வையில் என்று அன்பு நபி சல்லல்லா அலம் சொன்ன செய்தியும் எங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையில் அநேகமான பேர் அநேகமான பேர் ஷவ்வாலுடைய மாதத்தையும் கண்ணியப்படுத்தி இந்த மேற் சொன்ன அந்த அருமை நபியுடைய இந்த ஹதீஸை அமுல்படுத்தும் முகமாக நோன்பு நோற்றவர்களாக இன்றும் காட்சி அளிக்கின்றனர் இந்த ஷவ்வால் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த துல் அந்த துல் அருமையான மாதங்கள் எப்படி ரமதான் ஐந்து கடமைகளில் பிரதானமான உண்டோ அது போல இந்த ஷவ்வாலும் இந்த துல் காதாவும் துல்ஹெஜ்ஜாவும் ரொம்ப அருமையான ஒரு மாதம் ஒரு ஃபர்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு மாதம் எப்படி ரமதான் எங்களுக்கு ஒரு அசௌகரியத்தோடு கழிந்தனவோ அதே போல் வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுடி அமலும் ஹஜ்ஜுடைய அமலும் அல்லாஹுஜல்ல ஜலாலஹு அவனுடைய எலிமில் என்ன முடிவோ தெரியலை இந்த ஹஜ்ஜுடைய அமலும் என்ன அசௌகரியத்துக்குள்ளே எங்களை கொண்டு வைத்து சேர்த்தும் என்ற செய்தி எங்களுக்கு தெரியாது எனவே சங்கைக்குரிய ரமலான கழித்த நாங்கள் சவ்வாலில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆரம்பமாக ரெண்டு விடயங்களை விளங்க வேண்டும் ஒன்று இப்படியான சந்தர்ப்பங்கள் ஜல்ல ஜலாலுஹூ எங்களுக்கு தந்தமைக்கு அல்லாஹுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்வது எங்கள் மேலே கடமை ரெண்டாவது கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி சொல்லி நின்று விடாமல் கண்டிப்பாக தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தௌபா கண்டிப்பாக எல்லா காலத்திலும் செய்ய வேண்டும் ரமலானை சந்தித்ததுக்கு பின்னால கண்டிப்பாக மனிதன் அல்லாஹுக்கு சுக்குர் நன்றி சொல்லணும் கண்டிப்பாக மனிதன் அல்லாஹத்தில் தௌபா செய்யணும் நன்றி சொல்ல காரணம் பல சிறப்புகள் நிறைந்த ரமதான தந்தமைக்கு நன்றி சொல்ல காரணம் ஆரம்ப பத்து ஒரு சந்தோஷமானது அந்த இஃப்தாருடைய நேரம் மோமினுக்கு சந்தோஷமான நேரம் இவ்வளோ பிரச்சனையான காலத்திலையும் ஏழைகளுடைய எளிமை துடைப்பட்ட காலம் தனவந்தர்களுக்கு ஏழையை பற்றி ஒரு சிந்தனையை உள்ளத்தில் போட்டு அவருடைய சொத்து சுகங்களை பாவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த ஒரு காலம் இந்த மன்னிப்பு தரப்பட்ட ஒரு காலம் விடுதலைக்குரிய காலம் என்று சொல்லப்பட்ட மாதம் இந்த ரமதானில் ஒரு ஃபருளை எழுவது ஃபருளாக ஒரு சுண்ணத்தை ஒரு ஃபருளாக பார்க்கப்பட்ட காலம் இந்த நோம்பாலியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாய் வாடை அத்தியபு இந்த கஸ்தூரியுடைய வாடையை விட அல்லாக மிகவும் நறுமணமானது என்று சொல்லப்பட்ட ஒரு மாதம் மனிதனுடைய வாய் வாடையும் அல்லாக சிறந்தது இந்த நோம்பாலியுடைய வாய் வாடையும் அல்லாக சிறந்தது வாய் வார்த்தையும் அல்லாக சிறந்தது எனவே இந்த இப்படியான இன்னொரு அண்ண சிறப்புகளை உள்ளடக்கி இந்த ரமதான தந்து அதை ஆரோக்கியமாக உயிரோட்டமாக அதை கழிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு அல்லாஹுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் இப்ப நேர்கள் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் நன்றி சொல்கிறோமா நன்றி எப்படி நன்றி சொல்லத் தெரியுமா என்றதை நாங்கள் கண்டிப்பாக சிந்திக்கணும் நன்றி சொல்லும் பொழுது அல்லாஹாலா வாக்களிக்கிறான் அல்லாஹ் அல்லாஹாலா ப்ராமிஸ் பண்றான் லசீதண்ணக்கும் உங்களுக்கு நான் அந்த எந்த நியமத்துக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்களோ அந்த நியமத்தை நான் உங்களுக்கு மென்மேலும் அதிகப்படுத்துவேன் இன்னும் இன்னும் தருவேன் என்று குரான் ல லசி தன்னக்கும் நன்றி மறந்துட்டால் நன்றி சொல்ல மறந்துட்டால் நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் விட்டுட்டோம் என்றால் இந்த ாபி ஷதீத் என்னோடய பிடி என்னோட தண்டனை என்னோடய வேதனை மிகவும் கொடூரமானது பயங்கரமானது கடினமானதுன்ற வேற சொல்லிட்டான் அதனால் ரமதான் கிடைத்து அதை கழித்து செவ்வாழுக்குள்ள வரைக்கும் வந்த நாங்கள் அல்லாஹுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் இரண்டாவதாக கண்டிப்பாக நாங்கள் தௌபா செய்ய கடமைப்பட்டுள்ளோம் ரமதானை அடைந்தும் ரமதான கண்ணியப்படுத்தாதவர்களும் நோன்பு நோற்றுவதன் பின்னாலையும் நோன்பை வாயிலை வைத்து கொண்டும் மனிதனன்ற போதாவேல சில தவறுகள் பிழைகளை நாங்கள் செய்தோம் ரமதானுக்கு முன்னால் எப்படி நாங்கள் ஒரு பாவத்துக்கு பழகினோமோ அதிகமான பேர் எப்படி பிழைகளை தேடி செஞ்சோமோ எப்படி பிழைகளுக்கு செலவழித்தோமோ எப்படி பிழைகளுக்கு ஒன்று சேர்ந்தோமோ எப்படி பிழைகள் தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் செய்கிறதுக்கு இடங்களை நாங்கள் தெரிவு செஞ்சோமோ அதுபோல ரமதானுடைய காலத்திலையும் இந்த ஊசலாட்டம் நாங்கள் நிறைய சமூகத்தில் பார்த்தோம் எங்களுடைய பார்வை நோம்பாலியுடைய நோம்பாலியுடைய வாய் வார்த்தை நோம்பாலியுடைய செவிப்புலனால் நடந்த பிள்ளைகள் நோம்ப வாயில வைத்துக்கொண்டு இது எல்லாற்றுக்குமே கண்டிப்பாக தௌபா செய்ய வேண்டும் இந்த செவ்வாலில் தௌபாவை அல்லாஹ் தாலா விரும்புகிறான் பாவ மன்னிப்பை அல்லாஹ் தாலா விரும்புகிறான் அதிகமாக பாவ மன்னிப்பை பற்றி பேசினதை கேட்டோம் வாசித்தோம் எங்களுக்கு தெரியும் பாவம் மன்னிப்பு எப்படி நாங்கள் தஹ நிறைய தௌபா செய்தவர்கள் எங்களுக்கு தெரியும் தௌபா என்றால் என்ன நன்றி சொல்லுதல் என்றால் என்ன ரமதானுக்கு பின்னால் கண்டிப்பாக இந்த நன்றி நழுவல் தௌபா செய்கிறது நாங்கள் எல்லாரும் இன்று முதல் பேசக்கூடிய நான் எல்லோரும் தௌபாவை கடைபிடிக்க வேண்டும் இஸ்டிஃபாரை கடைபிடிக்க வேண்டும் எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் சோகங்கள் அழுத்தங்கள் ஆதங்கங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹுஜல்ல ஜலாலஹூ எங்களை விட்டும் தூரமாக்குவான் இது ஹதீசுடைய வாக்களிப்பு குரானுடைய வாக்களிப்பு கண்டிப்பாக இஸ்திக்பாரும் தௌபாவும் எங்களைய எங்களையாக வாழ வைக்கும் விரும்புற மாதிரி வாழ வைக்கும் அல்லாஹூலை பொருத்த அவருடைய இருவருடைய பொருத்தத்தின் பேர்லையும் வாழ வைக்கும் தௌபா அவ்வளோ விசேஷமானது அதனால தான் பிழைகள் செய்த சமூகத்தவர்களை பார்த்துட்டு ஹஜரத் நுகிஸ்லாம் ரப்பக்கும் உங்களை படைத்து பராமரிக்கக்கூடிய அல்லாஹிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறான் என்றதுனால தான் ஹதரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லா அலே சொல்லம் தன்னோட மனைவி ஹதரத் ஆயிஷா சித்திகா ரசி அல்லாஹன்ஹா அவர்களுக்கு நடுப்பத்து நடுப்பகுதி களியும் பொழுது சொல்லிக் கொடுத்த அந்த துஆ எல்லோருக்கும் தெரியும் இன்னக்க அஃப் அன்னி நீ பாவம் மன்னிப்ப விரும்புகிறவன் அதனால என்னை மன்னித்து விடுவாயாக என்று துவா செய்ங்க கணவன் மனைவிக்கு சொல்லி கொடுத்த சங்கதி செய்தி அதனால தௌபா ஜல்ல ஜலாலஹூ பிழைகளை தவறுகளை நடக்கும் பொழுது அதை உணர்ந்து திருப்பியும் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற உணர்வுல வாக்கு கொடுப்புல ஒரு மனிதன் தௌபா செய்வான் என்றால் ஜல்ல ஜலாலஹு அந்த பாவங்கள் பிழைகள் பெரும் பாவங்கள் இல்லாமல் இருந்து பெரும் பாவங்கள் இல்லாமல் இருந்தால் எல்லா பாவத்தையும் அல்லாஹாலா மன்னிப்பான் சிர்கத் தவிர பெரும் பாவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நிபந்தனைகளோடு தௌபா செய்யப்படணும் இந்த பாவத்தை நான் திருப்பி செய்ய மாட்டேன் பாவத்தின் பக்கம் மீள மாட்டேன் என்ற உணர்வோட தௌபா என்ற வார்த்தைக்கு தாபா என்ற வார்த்தைக்கு அதுதான் சரியான கருத்தாக இருக்கும் எனவே அல்லாஹாலா அந்த மன்னிப்பை கொடுக்குறான் எவ்வளவு பெரிய பிழைகள் செய்தவர்களாக இருந்தாலும் சரி உன்னுடைய பாவம் லவ் பலக்சமா வானம் முட்டும் வரைக்கும் நீ பாவத்தை செஞ்சிட்டாய் உன்னுடைய பாவம் மிஸ்ல ஜபதில் கடல் நுரை போல எண்ணிலடங்கா பாவங்களை நீ செஞ்சிருந்தாலும் உன்னோட பாவத்தைல்லாம் மன்னிப்பான் நீ மன்னிப்பு கேட்கறது தாமதம் அல்லாஹ் மன்னிப்பான் முதல் வானத்துக்கு அரிசிலிருந்து ஆறு வானங்களோட கதவுகளை திறந்து அரிசையும் துறந்து முதல் வானத்துக்கு வந்து அடியார்களை பார்த்து கேட்குறான் ஹல் மின் முஸ்தி பாவம் செய்துவிட்டு பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் உண்டோ அஸ்திருலகும் அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்றான் அல்லாஹூ ஜல்ல ஜலாலு ஹதீச புதுசியில் ஆச்சரியமான ஒரு வார்த்தையோட பாவிக்கிறான் என்னது உண்ட பாவம் வானம் முட்டும் வரைக்கும் கடல் நுரை போன்ற வரைக்கும் நீ பாவத்தை செஞ்சு போட்டு என்னட்ட மன்னிப்பு கேளு நான் மன்னிப்பேன் அவன் பாவிக்கிற வார்த்தை சுபான் லா உபாலி நான் கண்டு கொள்ள மாட்டேன் பொருட்படுத்த மாட்டேன் பாராட்ட மாட்டேன் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹூ அடியார்களை மன்னிக்க பார்த்துகிறான் ஒரு முஸ்லீம் அல்லாஹுடைய சிந்தனையில் ஞாபகத்தில் யாரப் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டால் ஒரு மூமின் அல்லாஹுடைய சிந்தனை சொல்லுவானாம் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் இதே நேரம் ஒரு பாவி ஒரு ஆசி அல்லாஹின் பக்கம் கை நீட்டி அல்லாஹின் பக்கம் திருவதனத்தை போட்டு சிந்தனையோட யோசனையோட யார்பன்று சொல்லிட்டால் மூன்று முறை அல்லாஹ் அல்லா லெப்பைக் 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 இந்த வார்த்தையான பாவியை பார்த்து அல்லா சொல்லுவானா அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஜலாலு மன்னிப்பை கொடுக்குறத விரும்புகிறான் மன்னிப்பு கேட்கறத விரும்புகிறான் நன்றி உள்ளவர்களாக வாழணும் மனிதன் எனக்கு நன்றி சொல்லணும்ன்றது அல்ல விரும்புகிறான் அல்லாஹு ஜல்ல நன்றியை பற்றி சொல்கிற நேரம் மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள் கலீலம்மா தஷ்குரூன் கலீலம்மா யஷ்குரூன் அதிகமாக அதிகமான மக்கள் கொஞ்சமாக நன்றி சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சமாக நன்றி சொல்கிறீங்க என்று குரான்லெல்லாம் பேசுகிறாங்க எனவே நேர்களே பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதாக இருந்தால் ரமதானுக்கு பின்னால் ரெண்டு விடயங்களை கடைப்பிடிங்கோ ஒன்று நன்றி உள்ளவனாக நன்றி உள்ளவளாக வாழணும் ரமதானுடைய காலம் எல்லோரும் லாக்டவுன் எல்லோரும் ஒரு பயத்தில் தேவைகளுக்கு வெளியறங்க முடியாது நாட்டோட சட்டத்துக்கும் கட்டுப்பட்டவர்களாக ஊரடங்கு சட்டத்தில் வீடடங்கி ஊடடங்கி வீட்டுக்குள்ளிருந்து அமல் செய்த நாங்கள் அல்லாஹுக்கும் நன்றி சொல்லணும் இந்த ரமதானை என்னுடைய மனைவியோட என்னுடைய பிள்ளைகளோட என்னுடைய கூட்டம் குடும்பத்தோட கழித்தேனே அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தானே தந்தமைக்கு அல்லாஹுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இதே போல இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலத்தில் நாங்கள் வீடடங்கி ஊடங்கி இருந்த காலத்தில் எங்களால் ஏதும் தவறுகள் பிழைகள் மனிதனுட போதாவில் நடந்திருந்தால் கண்டிப்பாக அல்லா தௌபா செய்ய கடமைப்பட்டுள்ளோம் தௌபா மௌத்து வரைக்கும் செய்ய வேண்டும் ரெண்டு விடயங்களை தௌபா செய்கிறதோட கேட்கணும் மன்னிப்பில்லாத மௌத்தை தந்துவிடாதே அதே போல கடனோட மௌத்தை தந்து விடாதே என்று ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லா கை நீட்டுவது கடமை கட்டாயம் தௌபாவும் பாவம் மன்னிப்பு கடன் இல்லாத மௌத்து தௌபாவோட மௌத்து எல்லாவுக்கும் நன்றி சொல்லக்கூடியவனாக வாழணும் என்ற இந்த ஆதங்கம் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டே இருக்கணும் எனவே ரமதானுக்கு பின்னால் செவ்வாலை கழிக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த நன்றி உள்ளவனாக தௌபா செய்யக்கூடியவனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் எங்களுக்குள்ள கொண்டு வரணும் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய குர்ஆனும் அன்பு நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரமும் இருபத்தி மூணு வருஷ கால வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த ரெண்டும் அலப்பரிய நியாமத் அலப்பரிய நியாமத் இந்த ரெண்டிலும் ஒன்றுமே கைவிடப்படவில்லை என்பது குரான் ஹதீஸ் சொன்ன சாட்சி எனவே குரானும் சொல்லுது நாங்கள் உங்களுக்கு எங்கட கலாமில் ஒன்றையுமே மிஸ் பண்ணலை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் மா ஃபர்ரத் கிதாபி மின் ஷை குரானில் நாங்கள் ஒன்றையுமே மிஸ் பண்ணலை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் நாங்கள் குரானுடைய ஆரம்பத்தையே நாங்கள் ஆச்சரியமாக தான் ஆரம்பித்தோம் குரானுடைய ஆரம்பம் எவ்வளோ ஆழம் குரானுடைய ஆரம்பம் வகையுடைய ஆரம்பம் ஆச்சரியமானது எவ்வளோ நேரம் உண்டு பேசுகிறது குரானுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் மீம் அந்த வார்த்தை மூன்று எழுத்து இந்த மூன்று எழுத்துக்கும் உலகத்தில் இதுவரைக்கும் கருத்து சொன்ன ஒருவர் கிடையவே கிடையாது இந்த மூன்று எழுத்தையும் கொண்டு வந்த சையத்னா ஜிப்ராஹில் அலிஹி மூன்று எழுத்தும் கொடுக்கப்பட்ட முகம்மது முஸ்தபா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களோ அவர்களுடைய வாயால சொல்லப்பட்ட தப்சீர் கலை வல்லுனர் என்று சொல்லப்பட்ட முஃபஸ்ஸிரீன் என்று வர்ணிக்கப்பட்ட ஹதரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் முதல் சகல பேரும் சொன்ன கருத்து வல்லாஹு இந்த மூன்று எழுத்த கொண்டு அல்லாஹாலா என்னத்தை நாடினான் இதுக்குள்ள என்ன அர்த்தங்களை வச்சிருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹூக்கு மட்டும்தான் தெரியும் எனவே குரானுடைய ஆரம்பமே ஆச்சரியம் இந்த குரான்ல ஒன்றுமே மிஸ் பண்ணப்படல எல்லாமே சொல்லி தந்துட்டான் யாருக்கும் குறை காண முடியாத புத்தகம் இந்த குரான் இது ஒரு ஆச்சரியமான புத்தகம் இது வந்து மனிதனுடைய விரல் மனிதனுடைய விரலால் பேனா முனையால் கக்கப்பட்ட மைகளால் எழுதப்பட்ட நூல் அல்ல இது இது கலாமு வா அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹுடைய வாய் வார்த்தைகள் இந்த வசனங்கள் ஆச்சரியமானது அதனால தான் இந்த ஹதரத் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தாய்வுடைய சஃபரில் அந்த ரசூலுல்லா பாதிக்கப்பட்டதன் பின்னால் ரசூலுல்லாவை நோய் விசாரிக்க சுகம் விசாரிக்க ஏழு ஜின்கள் வருகை தந்தார்கள் ஏழு ஜின்கள் எங்களுக்கு தெரியும் தப்சீரை முனீரில் இந்த சம்பவத்தை எழுதுவாங்க ஏழு ஜின்கள் வர்றாங்க ஏழு ஜின்கள் சுகம் விசாரிக்க வந்தாங்கள் அதில் முதலாவதாக போன முன்னால் போன ஜின் ஒன்று பாவித்தார் ஹதரத் ரசூலுல்லா அந்த தாய்ஃபுடைய அந்த ஈத்தம் முந்திரிகை தோற்றத்தில் தொழுது கொண்டு கொரான் கொண்டிருக்கும் பொழுது அந்த கொரானுடைய சத்தத்தை கேட்டு முன்னால போன அந்த மூத்தவர் பின்னால் உள்ள ஆறு பேரையும் பார்த்துட்டு அன்சி தூ அன்சி தூ மௌனம் சாதியுங்கள் ஒரு வார்த்தை பாவித்தார் கண்ணியமான நேர்களே பெரியோர்களே அந்த வார்த்தையுடைய பின்னணி வார்த்தையை வைத்து அல்லா தலா இறக்கினான் ஒரு குரானுடைய ஆயத் இதா குறி அல் குர் உங்களுக்குள்ள குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் காது தாழ்த்தி கேட்கணும் மௌனமாக இருக்கணும் என்ற ஒரு ஆதாபை ஒழுக்கத்தை சொல்லி தந்தான் அல்லா தாலா அந்த ஜின்கள் ஹதரத் ரசூலுல்லா ஓதிய குர்ஆனை கேட்டு போட்டு அவர்கள் வந்த அவர்களுடைய சமூகத்தின் பக்கம் திரும்பி போய் சொன்ன கதை என்ன குர் ஆன நாங்கள் ஒரு ஆச்சரியமான குரான காது கொடுத்து கேட்டுட்டு வாரோம் நாங்கள் ஈமான் கொண்டோம் நம்பினோம் என்று ஜின்களுக்கு ஜின்கள் தாவத் கொடுத்தார்கள் அவர்கள் சொன்னது என்ன குர் ஆனன் ஆச்சரியமான ஒரு குரான காது கொடுத்து கேட்டோம் என்றுதான் அல்லாஹு தாலா இந்த குரான் எல்லாம் பேசுறான் எனவே இது ஒரு ஆச்சரியமான குரான் ஹதரத் ரசூல் சல்லா அலி சொல்லம் அவருடைய வார்த்தைகள் பொன்னானது அதனால தான் ஹதீசுடைய கிரந்தங்கள் ஆரம்பங்கள் எழுதுவாங்க ஹதரத் ரசூலுல்லாவுடைய பேச்சு ஜவாமி உல் கலீம் மனாபி உல் ஹிகம் மவாயிதுல் ஹசனா அது வந்து ஒட்டுமொத்த பேச்சு அது வந்து அழகான உபதேசம் அது வந்து ஊற்றெடுக்கும் பேச்சு ஹதரத் ரசூலுல்லாவுடைய பேச்சில் குறைய காண முடியாது ஒரு வார்த்தை பாவிக்கிறாங்க ஒரு சஹாபியை பார்த்து இறந்து போன அல்லது பறந்து போன அவருடைய குருவி வளர்த்தவர் அந்த குருவியை பார்த்துட்டு கேட்டார் அவங்களோட நுகையருக்கு என்ன நடந்த என்ற சஹாபியை பார்த்து கேட்டாங்க நீங்கள் வளர்த்த நுகைன்ற குருவிக்கு என்ன நடந்த கேட்டாங்கள் அது ஒரு வரிதான் சில வார்த்தைகள் தான் அதை வைத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மசாயில்களை உலமாக்கல் எழுதுகிறார்கள் பறவையுடைய விஷயத்தில் மிருகத்துடைய விஷயத்தில் ஹதரத் ரசூலுல்லாவுடைய பேச்சு ஜவாமி உல் கலிம்

வாலிபர்கள் மாறோணும் குமரி பெண்கள் மாறோனும் வியாபாரிகள் மாறோணும் விவசாயிகள் மாறோணும் அரசியல் தலைவர்கள் மாறோணும் உலமாக்கள் மாறோனும் ஆசிரியர் குலாம் மாறோனும் மாணவ மணிகள் மாறோனும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு நாளுக்கு நாள் ஒரு மாற்றம் உண்டு வரணும் குரானுடைய ஒவ்வொரு ஆயாத்துகளும் அன்பு நபியுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களும் மஹாதீஸுகளும் கேட்கும் போதெல்லாம் வாசிக்கும் போதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நான் கண்டேன் அல்லாஹூ ஜல்ல ஜலாலு இவ்வளோ பாரிய ரெண்டு ஏற்பாட்டை செஞ்சு தந்து போட்டு அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது மனிதன் மனிதனுக்குள்ள நல்ல மாற்றத்தை என்னட்ட காட்டணும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு நாளும் இவ்வளோ பெரிய ஏற்பாட்டை செஞ்சு போட்டு அவனாக வந்து எங்களைய மாற்ற போகிறது இல்லை நாங்கள் எங்களையே மாற்றி கொள்ளாத வரையில் அதான் நான் ஆரம்பத்தில் ஓதின குரானுடைய ஆயத்துடைய அர்த்தமும் இன்னம் லாகா நிச்சயமாக தாலா ஒரு சமூகத்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிழையான காரியத்தை மாற்றி அமைக்க மாட்டான் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை அவர்களே மாற்றி கொள்ளாத வரையில் அல்லாஹ் ஒரு நாளும் மாற்றி அமைக்க மாட்டான் குரானுடைய ஆயாத்துகள் இறங்கும் பொழுது அன்பு சஹாபாக்கள் அன்பு சஹாபாக்கள் இந்த வகையுடைய வரிகள் வாரத்துக்கு முன்னால் பத்திரத்துடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களே ஹதரத்து ரசூலுல்லா நாற்பதாவது வயசுல நுபுவத்துடைய வரிகள் எடுத்துக்கொண்டு சந்திக்கிறாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் ரசூலுல்லாவோட சேர்ந்து கொண்டார்கள் அன்பு நபி அரவணைத்து கொண்டார்கள் அரவணைக்கும் பொழுதெல்லாம் அவ்வப்போது இறங்கக்கூடிய ஆயத்துகள் அவர்களிடத்துல மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருந்தது அப்பப்ப மாற்றங்கள் வந்து கொண்டே ரசூளுல்லாவுடைய ஒரு பேச்சு ஒரு பார்வை இந்த மனிதர்களை மாத்தின களிமா சொல்லி அன்பு நபியை ஏற்றுக்கொண்டு வகை மேல மரியாதை மட்டுமல்ல வகை மேல ஒரு நம்பிக்கையும் வைத்து வகையை மதிப்போம் படிப்போம் விளங்குவோம் அமல் செய்வோம் அதன் பக்கம் தாவத்தும் கொடுப்போம் அப்படி ஒரு நியத்துல கொரான வகையை பார்த்ததனால அவர்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் அவ்வப்போது அவ்வப்போது உண்டாகி இருக்குது அது வட்டியா மாமலாத்தாக இருக்கேலும் மாஷராத்தாக இருக்கேலும் அஹ்லாக்காக இருக்கேலும் இருக்கேலும் விடயத்திலையும் அவ்வப்போது கண்ணியத்துக்குரிய சகாபாக்கள் இடத்துல பெரும் பெரும் மாற்றங்கள் உண்டாகின எங்களுக்கு தெரியும் அலைவசம் மக்காவுடைய வாழ்க்கையில அந்த மதீனாவுடைய வாழ்க்கையில அந்த மதீனாவுடைய பத்து வருஷத்துடைய வாழ்க்கையிலையும் அந்த கண்ணியத்துக்குரிய முஹாஜிர் அன்சாரிகளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் என்ன அழகான மாற்றம் என்ன முன்னுதாரணம் அன்பு நபியோட இருந்த ரசூலுல்லா வஃபாத்தாகிற நேரம் சஹாபி அஸ்ஹாபு நபி என்று எத்தனை லட்சம் பேர் வர்ணிக்கப்பட்டாங்களோ அவ்வளோ பேரு பேருடைய வாழ்க்கையிலுமே புதுனமான மாற்றங்கள் உண்டாகின அதற்கு ரசூலுல்லா சஃபேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சஃபேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் வகையுடைய வரிகள் இறங்குது அதில் ஒரு வரி ஒன்று இறங்குது தஃசீர் குர்ஆனுல் அஸீம்ல தெல்ல தெளிவாக எழுதுறாங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால உங்களுடைய வாய் வார்த்தைகளை தூக்கி சத்தமாக பேச வேண்டாம் நபிக்கு முன்னால நீங்க சத்தமா பேசாதீங்க பே அதபா பேசாதீங்க ஒழுக்கம் இல்லாம பேசாதீங்க பேசாதுங்க குல்கா பேசாதீங்க பேசாதீங்க இது முஹம்மது முஸ்தபா சல்லல்லா அலுவலம் அதபா ஒழுக்கமா இருங்க என்ற செய்தி அல்லாஹ் தலா குரான்ல இறக்குறான் அந்த சஃபையில் இருந்த ஒரு சஹாபியை எலும்பிட்டு போயிட்டான் அந்த சஹாபி எழுமிட்டு போனவர் போனவரு தான் மேலான சங்கையான நேர்களே சகோதரர்களே இந்த சம்பவத்தை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுப்போம் நானும் நீங்களும் அந்த 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 சஹாபி எழுமிட்டு போனாரு கொஞ்ச நாளாக காணல் அந்த சஹாபிய அந்த சஹாபி முடிவு செஞ்சு கொண்டாரு நான் நான் இயற்கை குணத்திலே நான் என்ற படை போலத்துல நான் கொஞ்சம் வாய் வார்த்தை சத்தமாக பேசுறவன் என்ற குரல் கொஞ்சம் தடிப்பம் என்னோட விஷயத்துல தான் நான் சஃபையில பேசுற சில தான் நோட் பண்ணி அல்லாஹால இந்த ஆயத்தை இறக்கிட்டான் ஏண்ட விஷயத்துல தான் இறக்கிட்டான் என்று ஒரு உணர்வுல தன்னைத்தானே அப்படி முடிவு செஞ்சு கொண்டு நான் நாசமாகித்தேன் எனக்கு அழிவு வந்துருச்சு கயாமம் வரைக்கும் இந்த குரான படிக்கிறவங்க இந்த ஆயத்தை ஓதுவாங்கள் நான் நாசம் நான் நரகவாதியா போயிட்டேன் என்று சொல்லி முடிவெடுத்துட்டு அவர் வீட்டுக்குள்ள போய் தன்னை வீட்டை லாக் பண்ணி கொண்டு அவர் வீட்டுக்குள்ள அழுது பிரலாபிக்கிறாரு அருள் அழுது தௌபா செய்து அல்லாக இடத்துல பச்சாதாகப்பட்டு இடத்துல மீண்டாரு நேர்களே பெரியோர்களே ஹதரத்து ரசூல்லா சல்லல்லா அலேஸ்லம் அழகான ஒரு பண்பொண்டு கண்டோம் அன்பு நபியிடத்தில் வளமையில காணக்கூடிய ஒருத்தரை சஃபையில காணல் என்றால் விசாரிப்பாங்க நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அன்றும் அதுபோல என்றும் காணக்கூடிய அந்த சாபித் எங்க சஃபையில கொஞ்ச நாளா தென்படவில்லையே என்று கேட்ட நேரம் சாபாக்கள் இந்த விடயத்தை சொன்னாங்க அன்றைக்கு அந்த குரானுடைய ஆயத்திறங்கின நேரம் தண்ட விஷயத்துல தான் இந்த என்று சொல்லி முடிவெடுத்து தான் ஒரு நரகவாதியா போயிட்டேன் பாவியா போயிட்டேன் என்று சொல்லி அவர் போயிட்டு ஊட்ட லொக் பண்ணி கொண்டு அழுகுறார் என்று சொன்ன நேரம் ரசூல் சல்லு அலை யாரை வாழ்த்தணுமோ வாழ்த்திடுவாங்க யாருக்கு அட்வைஸ் பண்ணணுமோ அட்வைஸ் பண்ணிடுவாங்கள் அன்பு நபியோட பின்னால் இருந்தவர்களில் சில பேருடைய விஷயத்தில் பேச வேண்டிய உண்மைகளை அவ்வப்போது விட்டுடுவாங்க அது வந்து ஏழையாக இருக்கலாம் தனவந்தராக இருக்கலாம் படித்தவராக இருக்கலாம் படிக்காத அறிவிலியாக இருக்கலாம் ஆண் பெண்ணாக இருக்கலாம் வாலிபராக இருக்கலாம் வயதில் சிறியவர் பெரியவர் என்ற ஏற்ற தாழ்வு இல்லாமல் புகழ வேண்டிய இடத்துல புகழ்ந்துடுவாங்கள் முடிவுகள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிவிடுவாங்கள் எங்களுக்கு தெரியும் அபு உபைதா ரஜியல்லாஹு அன்மு அவங்க தான் ஹதரத் ரசூலுல்லாவுடைய வாயால் அமீனு ஹாதிஹில் உம்மா இந்த சமூகத்துடைய நன்னம்பிக்கையாளர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டவர் இவர் செஞ்ச தொழில் அந்த மஸ்ஜிது நபவியில் கிடைக்கிற ஈத்த பழத்தை தண்ணியை குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு அந்த ஜன்னத்துல் பக்தியில் ஜனாசாக்கள் அடக்கம் செய்கிறதுக்கு கபுர் தோண்டினவர் தான் அவர்கள் அவரை பார்த்து கபுர் தோண்டியே அன்று விட்டு விடாம அவரை இகழ்ந்துடாம புகழ்ந்து அமீனு ஆதிகில் உம்மாண்டு சொல்லிட்டு போனாங்க ஹதரத் ரசூலுல்லாவுடைய அந்த அன்பாக இருந்த அபு தல்ஹாவுடைய மண்ணறையில பேய்த்து நீ அபு தல்ஹாவை சந்திக்கிற நேரம் யா நீ சிரிச்சிரு அபு தல்காவும் பார்த்து சிரிச்சிரும் ஒரு துவானு செஞ்சுட்டு வந்தாங்க புகழ வேண்டிய இடத்துல புகழ்ந்துட்டாங்க மஸ்ஜிது நபவிய

இல்லை அவர் நரகவாதி இல்ல அவர் எடுத்த முடிவு பிள்ள பல் ஹுவமின் அகலில் ஜென்னா அவர் சொருக்கவாதிகளில் ஒருவர் என்று சொன்னாங்க நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சஹாபாக்கள் முண்டி அடிச்சுட்டு போய் அந்த செய்திய அந்த சாபிக்கு எத்தி வைக்கிறாங்க சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே கொஞ்ச நாளைக்கு பின்னால் ஒரு யுத்தம் ஒன்று ஏற்பாடாகுது அதோட திரு சூலா கலந்து கொள்றாங்க இந்த சாபித்து முன்ன கைசுக்கு அழைப்பு கொடுக்கப்படல்ல அவரும் வாழ கொண்ட அந்த அந்த யுத்தத்தில் போய் ஷஹீதாகிறாரு அவரை அவர் ஷகிதாகினாரு ஹதரத் ரசூலுல்லா நல்லடக்கம் செய்தார்கள் எனவே இந்த குரானுடைய ஆயத்திறங்கின உடனே எவ்வளோ பாரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்துச்சு ஹதரத் ரசூலுல்லா புகழ வேண்டிய நேரம் புகழ்ந்துட்டாங்கள் யுத்தத்திலிருந்து வர்ற நேரம் ஒரு யுத்தத்திலிருந்து வர்ற நேரம் கூதலான கூதல் எல்லாரும் நடுநடுங்கி வந்து கொண்டிருக்கிறாங்கள் ஒரு சஹாபி வீர தீர சகாபி எந்த அளவுக்கு வீரம் உண்டால் யுத்தத்துல கலந்து கொண்டு திரும்பி வரக்கூடிய சகாபாக்கள் ஆச்சரியமா அவரை பத்தி பேசினாங்க பேசின நேரம் அவருக்கு சில பேர் ஒரு அம்பொண்டு வந்து பட்டு அவர் ஷஹீதாகிறாரு அவருக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க ஹனி அன் லஹுல் சொர்க்கத்தை கொண்டு செய்தி சொல்றோம் உண்டு அன்பு நபர் சொன்னாங்கல்லா இல்லை நீங்க எப்படி சொர்க்கத்தை கொண்டு சுப செய்து சொல்லுவேங்கோ அவர் நரகவாதி காரணம் பைத்துல் மாலுடைய ஒரு போர்வை அவர் கூதலின் காரணமாக அனுமதி இல்லாம எடுத்து தந்த மேனியில போத்தி கொண்டார் அதனால அவர் நரகவாதியாக போனார் என்ற செய்தியையும் சொல்லிட்டு தான் போனாங்க நபி சொல்லா எனவே வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரணும் இவ்வளவு காலமாக நாங்க பேசினது இவ்வளவு காலமாக நாங்க கேட்டது நாங்க வாசித்தது படித்தது படித்து கொடுத்தது சகல துறை சார்ந்தவர்களும் அவ்வப்போது அவங்க அவங்களோட இடத்துல உட்காந்து ஏண்ட வாழ்க்கையில என்ன மாற்றம் ரமலான் தந்த மாற்றம் வாழ்க்கையில என்ன நான் அல்லாவுக்காக வேண்டி பசியிருந்தேன் கண்ணால நோம்பு பிடிச்சேன் என்ன வாயால நோன்பு பிடிச்சேன் என்ன காதால நோம்பு பிடிச்சேன் என்ன பணத்தால நான் மனம் வந்து மனம் விரும்பி ஏழைகளை தேடி கொண்டு வைத்து நான் சதக்காக்களை கொடுத்தேன் ஜகாத்தை நான் முட்கூட்டி ஜம்யாவுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நான் தக்தீம் செஞ்சு நான் கொடுத்தேன் ஆனால் நோம்பல்லாத காலத்தில் எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்த எங்களோட வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நாங்கள் உண்டு பண்ணி கொள்ளாததுனால தான் எங்களோட வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கிறோம் நிலை நிறைய உள்ளத்துக்கு உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத உள்ளம் விரும்பாத ஆக மோசமான கட்டங்களுக்குள்ள நாங்கள் தள்ளப்படுறதுக்கு காரணம் நாங்கள் நடிக்கிறோம் நாங்க நடிப்புடைய வாழ்க்கை ஒன்று போகுது பேசக்கூடிய நானும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்களும் அவசரமாக ஒரு மாற்றத்தின் பக்கம் மாற்றத்தின் பக்கம் விரண்டு வரணும் அல்லாஹின் பக்கம் விரண்டு போகணும் அவசரமாக அன்பு நபியுடைய வாழ்க்கை எது குரான் சொன்னது எது குரானுடைய ஏவல் எது குரானுடைய விளக்கல் எது என்ற வாழ்க்கையில ஈமான் ஈமானுக்கு பின்னால சுவாலியான அமல் அந்த அமல விளப்பத்தோட காலையில மாலையில ரெப்புடைய சிக்கரோட நல்ல பண்புகள் எங்களுக்குள் உண்டாக்கி கொண்டு இது எல்லாத்தையும் இஹ்லாஸோட பேருக்கு புகழுக்கு பேப்பர்ல பேர் வாரத்துக்கு கார்டில் பேர் வாரத்துக்கு யார்ட்டையும் பேரு புகழு புகழு போட்டி பொறாம அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி எல்லாமே எனக்கு ஆஹ்ராவில் கிடைச்சா போதும் அல்லாஹ் தந்த சொத்தை நான் செலவழிக்கிறேன் என்று நோம்புக்கு பின்னாலே நாங்கள் எங்களை மாத்திக்கொண்டோ உண்டால் கண்டிப்பாக ஜல்ல ஜலாலு என வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நிம்மதிய சந்தோஷத்தை தருவான் நாங்கள் பிழைகள் செய்ததனால தவறுகள் குற்றங்கள் செய்ததனால அல்லா தலா பொறுத்து 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 சின்ன ஒரு தண்டனை உண்டா போன்ற ஒரு சோதனை இறக்கி வச்சான் பள்ளி வாசல்களை அதான் சத்தம் கேட்குது அதான் சொல்லி அடுத்த நிமிஷம் பள்ளிக்கு வரவானம் உண்டாங்கள் ஹையா ஹையாண்டால் தொழுகைக்கு வாங்கோ வெற்றியின் பக்கம் வாங்கோன்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையோட பின்னால நீங்க உங்களோட இடத்துல நீங்க தொழுகையை தொழுது கொள்ளுங்கோ கொள்ளுங்கோட வீட்டின் பக்கம் செஞ்சான் கண்ணியமான சகோதரர்களே நேர்களே பெரியவர்களே பள்ளிவாசல் ஆசை பார்க்க ஆசை மிம்பர் இருக்குது ஹத்தீப காணல்ல இமாம் இருக்கிறாரு முசல்லா இருக்குது இமாம காணல்ல சஃப்புகள் இருக்குது மாமூங்களை காணல்ல அதான் சத்தம் கேக்குது பள்ளிவாசலுக்கு நடந்து போறது நடந்து போகக்கூடியவர்கள் மக்களை காணல்ல நேர்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் எல்லோரும் விட்ட பிள்ளைகள் தவறுகள் குற்றங்கள் பார்வையால் நாங்கள் ரொம்ப பயப்படுவோம் பார்வையில் வெட்கத்தை கலக்கணும் பேச்சில வெட்கம் கலக்கணும் கேள்வியில் வெட்கம் கலக்கணும் நாட்டில் நாங்கள் நிலவரத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நாட்டில் இருக்கக்கூடிய அது ஆளிம் என்னுடைய என்னுடைய ஜின்ஸில் இருந்து ஆளிம் உலமாக்கலாகும்

அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் திறந்த கண் மூடாம பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை வரணும் ரெண்டு சந்துலையும் ரகீபும் அத்தீதும் இல்லா லதேஹி ரகீபும் அத்தீது ரகீபும் அத்தீதும் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுகளை நோட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க உணர்வு புறக்கோணும் யாரும் மறுக்க இல்லாது நாளை கியாமத்தில் ரிப்புட கையில் இந்த ரிப்போர்ட்டை கொண்டு வைத்து கொடுத்ததுக்கு பின்னால் அதை ஏன்ற புத்தகம் இல்லைன்னு சொல்ல இல்லாது அதை டிபெக்ஸ் பண்ண இல்லாது அதை டிலீட் பண்ண இல்லாது அது வேறு யாருடைய புத்தகம்னு சொல்ல இல்லாது அந்த பேஜ் எங்களுக்கு எங்களுக்கு பிச்சு இல்லாது அந்த ஃபைல் எங்களுக்கு தூக்க இல்லாது அந்த புத்தகம் ஒன்று இடது கையில் அல்லது முதுகுல அல்லது வலது கையில் மூன்று விதமாக அந்த புத்தகத்தோடெல்லாம் நடந்து கொள்ள போகிறான் எனவே அல்லாஹு ஜல்ல ஜலாலு தந்த இந்த ரமதானும் இந்த ஷவ்வானும் இந்த பாடமாக மாறணும் என்றால் குறிப்பாக களிமா சொன்ன இலங்கை வாழ் முஸ்லீம்களே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ ஆசைப்படக்கூடிய நீங்கள் பள்ளிகள் மதரசாக்கள் மர்க்கசுகள் திறக்கப்படணும் என்ற ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் தலைவர்கள் வளமாக்கல் வாலிபர்கள் சங்கங்கள் நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து நல்லுணர்வோட நல்லவனாக ஒரு உண்மையான முஸ்லீமாக உண்மையான ஒரு மூமினாக வாழ நாங்க முனைவோம் என்றால் நிச்சயமாக அல்லா தாலா என் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக அல்லா தாலா எஞ்சியுள்ள காலத்தை அமைச்சு தருவான் மிச்சமுள்ள காலத்தை அமைச்சு தருவான் பாவங்கள் வானம் பிள்ளைகள் வானம் தவறுகள் வானம் பாவத்தை செஞ்சு கொண்டு போற நேரம் உடம்புல ஒரு ரேஷ் ஒன்று வந்த மாதிரி இருக்கும் சொறிய சொறிய சொரிய சொறிய இன்பமாக இருக்கும் எல்லோருக்கும் ஒரு விதமான சொரிச்சல் தான் இந்த பாவம்ன்றது ஒரு வகையான சொரிச்சல் ஒன்று வந்து சொரிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அது புண்ணாகினதுக்கு பின்னால தான் தெரியும் ஓ சொரிச்சல்ல கண்ட இன்பம் அது இன்பம் அல்ல அது துன்பம் அது போலதான் பாவத்துல இன்பம் விளங்கும் பாவனையா நாங்க பாவத்துக்கு செலவழிக்கிறோமா நாங்க நாங்க மொபைலுக்கு செலவழிக்கிறோமா நாங்க வீட்டுக்குள்ள மாறுபாடு செய்யறோமா கணவன் மனைவிக்கு கட்டுப்பாடு இல்லை மனைவி கணவனே கட்டுப்பாடு இல்லை பிள்ளைகளை வளர்த்து கொள்ள தெரியாது பிள்ளைகள் மோசமான தருவாயில பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பாடு இல்லை தாய் தகப்பன் பிள்ளைகள்கிட்ட தோட்டாங்கள் தாய்தாப்பன் தாய்தாப்பன் மதிக்கத் தெரியாத குழந்தைகள் உலகத்தில் வளர்றாங்க அல்ல எல்லோருடைய பிள்ளைகளை முத்தக்கெண்களுக்கு மாம்களாக ஆக்கி வைக்கணும் நாங்கள் பயப்படணும் ரப்புல்லால மீன எங்களுக்கு தந்த ஆக ஒரு சொத்து இது ஒரு இது ஒரு ஹதியா இந்த பிள்ளை வளர்ப்பு என்று சொல்றது பிள்ளையை வளர்த்துக்கோங்க சரியாக கண்ணியமாக வளர்த்து கொள்ளணும் சரியாக வளர்த்து கொள்ளணும் ரொம்ப பயந்து வளர்த்து அமானிதம் வாலிபர்கள் குமரி பெண்கள் ஆடை கவனமாக இக்கோணும் பேச்சு கவனமாக இக்கோணும் தொடர்பாடல் கவனமாக இரவு பகல் கவனமாக தாய்தாப்பன் எப்படி போனாலும் குடும்பம் எப்படி போனாலும் ஊர் நாடு எப்படி போனாலும் ரஹ்மான் ஒருத்தன் பார்த்து சிந்தனையோட நீங்க என்றால் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை நல்லதாக அமையும் சுபீட்சமாக அமையும் அப்படி இல்லை என்றால் நல்ல தேடுவோம் கிடைக்காது அப்படித்தான் நீங்க உங்களோட பண்ணி வாழ்க்கையை அடைஞ்சாலும் நிலைக்காது வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்போம் சிக்கல்களை சந்திப்போம் ஹராமானதை பார்க்க வானம் ஹராமானதை சம்பாதிக்க வானம் வியாபாரிகளே கவனம் நாளைய கயாமத்துடைய நாளையில அம்பியாக்கள் ஒரு சித்திகின்களோட சாலிகின்களோட எழுப்பாட்டப்படுவீங்க வியாபாரி இஸ்லாம் சொன்ன வியாபாரம் இருந்தால் அப்படி இல்லாம உட மனம் போன போக்குல பணத்துக்கு பின்னால உலகளாவிய ரீதியில படோடோகமான வாழ்க்கை வாழணும் உண்டு துணியாவை அடையணும் உண்டு அப்பி பிடிக்கணும் என்று வியாபாரம் செய்து பசார நாசமாக்குவீங்க என்றால் கண்டிப்பாக பணத்தில் எந்த விதமான ஃபாய்தாவும் இல்ல ஹராம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உலக நாடுகளில் திரும்பி சம்பாதிச்ச ஹராமான பணம் உங்களோட மனசாட்சிக்கு தெரியும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யோசனை பண்ணி பார்த்து அந்த பணத்தை நன்மைய நாடாம சதக்கா செய்யுங்க அதுல வானம் சதக்கா அதுல வானம் சக்காத் அதுல வானம் ஃபித்ரா அதுல வானம் சதக்கா கொடுத்து பேர் வாங்குறதுக்கு நன்மைய நாடாம சதக்கா கொடுக்கும் அல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் வியாபாரிகள் கவனம் விவசாயிகள் கவனம் உலமாக்கல் கவனம் உலமாக்கள் உலமாக்கலை விமர்சித்துக் கொள்ளவான பாதிக்கப்பட்டிருக்கிற உலமாக்கள் விமர்சிக்கிறார் பெரியோரமானிதம் ஆகப்பெரு அளப்பரிய சொத்து இந்த சொத்தை சரிவர பாவிப்போம் எனவே அல்லாவுக்கு அதிகமாக நன்றி சொல்வோம் ரமதானுக்கு பின்னால நாங்கள் தௌபா செய்வோம் அல்லாஹ் இடத்துல நாங்கள் அல்லா தந்த குரானுக்கும் அதிசுக்கும் நன்றி சொல்வோம் எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தொண்டு பண்ணுவோம் நாங்கள் பார்க்குற நேரம் பார்த்துற வானம் பார்க்கப்படாதுன்னு நாங்கள் நினைச்சிடோம் அறாமட்டு முடிவு எடுத்துடணும் பேசுற போய் பேசுறோமா கோல் சொல்றோமா மூட்டி விடுறோமா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது வீட்டுடைய சூழலை மாற்றி அமைங்க திலாவத்தை நோம்புக்கு புறவும் கண்டினியூ பண்ணுங்க நோம்போட சீமா பண்ணுங்க அதே குரான் தான் அதே தொழுகதான் பேணுதலாக தொழுங்க பேணுதலாக தொழுங்க விளங்கி தொழுங்க காலையில் மாலையில ரஹ்மான சிக்கிற செய்யுங்க நல்ல பண்புகள் உண்டாக்கி கொள்ளுங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் சலான் சொல்லுங்க யாரும் யாரோட கோவிச்சு கொண்டு ரோசம் காட்டி கொண்டு இருக்காதீங்க சொத்து பத்துக்கு சண்டை பிடிச்சிடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையை மாற்றுவோம் இந்த அடஞ்சு இருக்கிற பாதிப்பை பாடமாக எடுப்போம் மிச்சமுள்ள காலம் எவ்வளவோ தெரியாது அதை சரிவர கழிப்போம் எல்லாம் சந்தோஷப்படுத்துவோம் சூழ்நாக சந்தோஷப்படுத்துவோம் நல்ல ஒரு மனிதனாக வாழுவோம் பிழையான விமர்சனங்களுக்கு நாங்கள் பள்ளி அல்ல பிளையான விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் கொடுக்கோம் தேவையில்லை நல்லவனாக நல்லவளாக வாழ்வோம் தந்த ரமதானுக்கு நன்றி சொல்லுவோம் ஷவ்வால கண்ணியப்படுத்துவோம் தொடர்ந்து ஆறு பிடிக்க கிடைக்கல்ல வியாழன் திங்கள் வியாழன் திங்கள் வியாழன் திங்கள் செவ்வாளுடைய மாதத்தில் மூன்று கிழமைகளை சந்திக்க இருக்கிறோம் அதுல செவ்வாளுடைய நோம்பு பிடிச்சி வருஷத்துடைய நோம்பு பிடித்தவனாக நோம்பு பிடித்தவளாக மாறி நோம்பு பிடித்தவனாக நோம்பு பிடித்தவளாக மாறி நல்ல மனிதர்களாக நல்லோர் ஆணாக நல்லோரு பெண்ணாக நல்லோரு வாலிபனாக நல்லோரு குமரி பெண்ணாக நல்ல பிள்ளைகளாக நல்ல ஒரு வீட்டு முஸ்லீமுடைய பைத்தல் முஸ்லீமாக எங்களை நாங்கள் ஆக்கி கொண்டு நல்ல ஒரு சமூகமாக அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக உலகத்துக்கே முன்மாதிரியாக அல்லார ரசூலுக்கு விருப்பமாக அல்லார ரசூல் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆணாக பெண்ணாக ஒரு விவசாயியாக நல்ல ஒரு வியாபாரியாக நல்லோரு இமாமாக நல்லோரு நல்ல ஒரு நிர்வாகியாக நல்ல ஒரு தகப்பனாக நல்ல ஒரு தாயாக மனைவியாக கணவனாக வாழ்ந்து மறைவதற்கு الله جل جلاله انكم انكم توفيق شيواناها واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته